ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாமிஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹவு டு இன்ட்ரடியூஸ் புக்ஸ் டு பேபிஸ் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். அதாவது பாப்பாவுக்கு வந்து எப்போத்துலேருந்து நம்ம வந்து புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி புக்ஸ்லாம் கொடுக்கலாம், அப்படி புக்ஸ் வந்து கொடுக்கறதுனால பாப்பாவுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, இதெல்லாம் தான் மேஜராக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான். 5 மந்த்ஸ் ஓல்ட் பேபி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கீழே வந்து ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பாப்பாவுக்கு 5 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பாப்பாவுக்கு இந்த மந்த்லேருந்து எந்த மாதிரி புக்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் சில புக்ஸோட நேம்ஸ்லாம் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு, ஏன்னா ஒரு நியூ மாமா எனக்கு தெரியல, ஸோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அண்டு உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் நீங்கள் புக்ஸ் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னாலும் நீங்களும் வந்து இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உள்ளே காத்துட்ருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புக்ஸ் எப்போதுலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ப்ரெக்னென்சி டைம்லேருந்தே நீங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து புக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து லவுடாக படிக்கும்போது அந்த உங்களோட இது எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களோட வாய்ஸு அந்த டோன் அந்த இது எல்லாமே பாப்பாவுக்கு போய் சேர ஆரம்பிச்சிடும். ஏன் நம்ம கர்ப்பமாக இருக்கும்போது வந்து நம்ம கையில் வந்து வலையெல்லாம் போட்டு அந்த சவுண்ட் பாப்பா கேட்கும், அது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்து நம்மளும் ப்ரெக்னென்சி டைம்ஸில் புக் படித்தா வந்து பாப்பாவும் அதை கேட்பாங்க, அவங்களுக்கும் வந்து உங்களோட வாய்ஸ் அந்த இது எல்லாமே நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ப்ரெக்னென்சிலேருந்தே வந்து நீங்கள் புக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ப்ரெக்னென்சி முடிஞ்சு டெலிவரி பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் உடம்புலாம் செட்டில் ஆக கொஞ்சம் 2 மந்த்ஸ் எடுத்துக்கும். அதே மாதிரி பாப்பாவும் ஒரு ஃபஸ்ட்டு 2-3 மந்த்ஸ் வந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க, அவ்வளோவா முழிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட விஷனும் வந்து பெரியவங்க அளவுக்கு இருக்காது, விஷனு ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த 3-4 மந்த்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் போர்ட் புக்ஸ் வந்து விற்குது, அதாவது அது ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டு அண்டு பிளாக்ல மட்டுமே அந்த பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிட்டக்க வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் சொல்லித்தரலாம். இல்லைனா வந்து 3-4 மந்த்ஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோரி மாதிரி ஏதாவது ஸ்டோரி சொல்லலாம், கதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது பேசலாம், அந்த மாதிரி பேசி கூட வந்து பாப்பாவுக்கு வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ 5-6 மந்த்ஸ்லேருந்தே கரெக்டாக கேட்டிங்கன்னா வந்து 5 மந்த்ஸ்லேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம். 5 மந்த்ஸ்லாம் பாப்பா கொஞ்சம் விஷயம் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கும், பாப்பா வந்து கன்ஃபார்மாக குப்பரை விழுந்திருப்பாங்க, சில பாப்பாங்க வந்து நல்லாவே எல்லாத்தையும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, நல்லா பார்ப்பாங்க, எல்லாமே நல்லா டெவலப் ஆகிருக்கும் ஓரளவுக்கு. ஸோ 5 மந்த்ஸ்லலாம் நீங்கள் வந்து பாப்பா வந்து நீங்கள் மடியில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படியே குப்பரை படுத்துட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி நீங்கள் வச்சா கூட பரவாயில்ல, நீங்கள் அப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து டச் அண்ட் ஃபீல்லாம் அப்போ தான் வந்து 5 மந்த்ஸில் தான் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிற ஸ்டேஜ். ஸோ வந்து டச் அண்ட் ஃபீல் புக்குன்னே விற்குது, அது வந்து அனிமல்ஸு இல்லை ஏதோ ஒன்று நிறைய இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லேயே இருக்குது டச் அண்ட் ஃபீல்லே. நீங்கள் அனிமல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் கூட வந்து ஒவ்வொரு அனிமல்ஸோட ஸ்கின் எப்படி இருக்குது, இயர் எப்படி இருக்குது, அந்த இடத்துல மட்டுமே அந்த டச் அண்ட் ஃபீல் அந்த ஃபர் மாதிரி இருக்கும், டாகோட அந்த ஸ்கின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து நீங்கள் வந்து அந்த புக்கையும் நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் 5 மந்த்ஸில். அது போக வந்து ஒரு 6 மந்த்ஸ் கிட்டலாம் பாப்பா உட்கார ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, ஸோ அப்போது வந்து நீங்கள் பாப்பாவை உட்கார வச்சு வந்து புக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதாவது மை ஃபஸ்ட் லைப்ரரி சொல்லிட்டு ஒரு போர்ட் புக் வந்து விற்குது, நான் வந்து மோஸ்ட்லி வந்து அமேசான் அந்த மாதிரி தான் நான் வாங்குறது. ஸோ வந்து நான் சொல்கிற எல்லா புக்ஸோட லிங்க்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மை ஃபஸ்ட் லைப்ரரி புக் அந்த இது வந்து சூப்பராக இருக்கும், அதில் வந்து எல்லா போர்ஷனும் ஓரளவுக்கு கவர் ஆகிருக்கும், நல்லா பிரைட் கலர்ஸாக இருக்கும், ஒரு சைடில் ஒரு பிக்சர் தான் இருக்கும். நான் வந்து கடைசியாக வீடு முடிக்கும்போது என்கிட்ட இருக்க புக்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு காட்டுறேன், இப்போ நான் சொல்கிறேன் என்னென்ன புக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அப்புறமா நான் லாஸ்டில் காட்டுறேன். ஸோ அதில் வந்து ஷேப்ஸு கலர்ஸ் ஆகட்டும் அனிமல்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி கேட்டகிரிஸில் வந்து 12 புக்ஸ் இருக்க இதுவும் இருக்குது, 6 புக்ஸ், 10 புக்ஸ் அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக 10 புக்ஸ் அண்ட் 20 புக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ் வந்து நீங்கள் 6 மந்த்ஸ் பாப்பா கையில் உட்கார வச்சும் சொல்லி கொடுக்கலாம். ஆல்ரெடி 4-5 மந்த்ஸ் கிட்டலாம் வந்து நீங்கள் சும்மா சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ 5-6 மந்த்ஸ்லலாம் வந்து பாப்பா வந்து நல்லா பார்க்க ஆரம்பிச்சதுனால அந்த பிக்சர்ஸ்லாம் நல்லா பிரைட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ பிரைட்டாக இருக்கனால பாப்பா வந்து அட்ராக்ட் ஆகி அது நல்லா பார்ப்பாங்க. ஸோ வந்து அதில் வந்து பிக்சர்ஸ் தான் பெருசாக இருக்கணும். அந்த ஸ்டோரிஸ் வந்து ஒரு 1 or 2 லைனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பாப்பாவும் நல்லா கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம மேஜராக எல்லா புக்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம என்ன புக்ஸ் கொடுத்தாலுமே வந்து ஒரே புக்கை வந்து திருப்பி திருப்பி கொடுக்காதீங்க, ரொட்டேஷனாக மாற்றுங்க. டெய்லியும் மாற்ற முடியலனாலும் அட்லீஸ்ட் 2 days once வந்து வேறு புக்கு வந்து பாப்பாவுக்கு கொடுங்க. அந்த பாப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி நீ கொடுக்கும்போது தான் அவங்களும் வந்து நல்லா இது பண்ணி கற்றுப்பாங்க. அண்டு வந்து இப்போ தான் வந்து என்ன சொல்கிறது நல்லா பாப்பாங்க வந்து நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிற ஸ்டேஜு. ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வந்து பாப்பாவும் வந்து சீக்கிரமாக எல்லாமே கிராஸ் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாவே எந்தவா கற்றுப்பாங்க. சில பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் காட்டலை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, புக் வாங்கி வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அவங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பி இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ ஒரு டெய்லி வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி வச்சு ஒரு 5 or 10 minutes வந்து பாப்பாவுக்கு வந்து புக்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணி காட்டுங்க. போக போக கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அவங்களும் உங்கள் கூட வந்து அந்த வார்த்தைகள்லாம் வந்து நல்லா பேச ஆரம்பிப்பாங்க, திருப்பி சொல்லுவாங்க, உங்கள் கூடவே படிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களாவே தானாகவே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் பேசிக்ஸ். இதுக்கப்புறமா தான் வந்து அவங்களா படிக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து தானாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கே வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நல்லா பழக்கிட்டிங்கன்னா அவங்களும் அது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிடும் பாப்பாவுக்கு. ஸோ வந்து நீங்கள் டெய்லியும் ஒரு 5 minutes மினிமம் 5 minutes ஆகுது ஏதாவது புக்ஸ் வந்து ரீட் பண்ணி காட்டுங்க. இப்போ ஒரு பெட் டைம்னா வந்து தூங்க போகும்போது மட்டும் ரீட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி பண்ணுங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு. இல்லை நான் டே டைமில் லன்ச் இல்லை ஈவினிங் டைம் அந்த மாதிரி கொடுக்குறனாலும் நீங்கள் புக்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கலாம், பாப்பா வந்து கன்ஃபார்மாக கற்றுப்பாங்க. இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் வாயில் போட்டுப்பாங்க, கிளிக்க பார்ப்பாங்க, அதெல்லாம் நார்மல். ஸோ அதுக்காக தான் வந்து போர்ட் புக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ அது வந்து டியர் பண்ண முடியாது ஈஸியாக. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த மாதிரி புக்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து பாப்பாக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து கிளாத் புக்குன்னு இருக்குது. அது வந்து இன்னும் ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் வந்து பாப்பா வந்து எல்லாத்தையும் எடுத்து வாயில் வச்சுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் கிளாத் புக்குன்னு விற்கிது, அது மொத்தமே ஃபுல்லாகவே வந்து கிளாத்தால் மேட் பண்ணது தான். ஸோ வந்து பாப்பா எடுத்து வாயில் வச்சாலும் கிழியாது, ஒன்றுமே ஆகாது, நீங்கள் பயப்படவே வேண்டாம். சில இதெல்லாம் வந்து பில்லோஸ் மாதிரி கூட இருக்கும், நல்லா இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ அதில் வந்து இந்த ஆப்பிள் பால் அந்த மாதிரி இதெல்லாம் கான்செப்ட்லாம் வச்சு அந்த கிளாத் புக் விற்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் வந்து பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பாப்பா வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்க, நம்மளுக்கும் வந்து ஏதாவது ஆகிடுமா அப்படி அந்த பயம் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் புக்கு இல்லை பாப்அப் புக்கு. அதாவது ஃப்ளிப் ஃப்ளாப் புக்னால் வந்து அது மூடி இருக்கும். இப்போ வந்து வேர் இஸ் மை பெல்லி பட்டன் சொல்லிட்டு அந்த புக்கு வந்து ரொம்பவே பாப்புலர், அது நல்லா இருக்கும். அதாவது வேர் இஸ் மை டோஸ் அது வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டோஸ் இருக்கும், மூடி இருக்கும், அது ஓப்பன் பண்ணால் ஐஸ் இருக்கும், அந்த மாதிரி வந்து இருக்கிறது தான் வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் புக்கு. அதிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இல்லைனா ஏதாவது அனிமல்ஸ் இருந்தால் கூட வந்து இப்போது ஒரு பனானா வச்சு மூடி வச்சுருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள மங்கி இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் புக்ஸ் வந்து விற்கிது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளிப் ஃப்ளாப் புக் வாங்கி கொடுத்தீங்கன்னா பாப்பாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து படிப்பாங்க, அதுவுமே வந்து போர்ட் புக் மாதிரி தான் இருக்கும். அந்த இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. நீங்கள் இப்போ சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் வந்து அவங்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாப்அப் புக், அது ஒன்றுமே இல்லை, கதை புக்லேயும் பாப்அப் புக் மாதிரி இருக்கும். அதாவது 3D இதில் வந்து அதுவே அப்படியே பாப்அப் ஆகி சில இடத்துல மட்டும் வந்து அது எலாபரேட் ஆகி அந்த இடம் மாதிரி இருக்கும். இப்போ வந்து பிக்சர்ஸ் ஒரு ஸ்டோரி புக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே அனிமல்ஸ்லாம் இருக்குது வச்சுக்கோங்க, நீங்கள் திருப்பும்போது வந்து அந்த கார்டு மாதிரி இருக்கிறது வந்து பாப்அப் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 2 lines வந்து ஸ்டோரி மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுதான் வந்து பாப்அப் புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கனாலும் பாப்பா வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அதை வந்து பார்ப்பாங்க, படிப்பாங்க. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்து என்ன மாதிரி புக்ஸ் கொடுக்கலாம்னா வந்து நாய்ஸி புக்ஸு இல்லை சவுண்ட் புக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து நாய்ஸிலே
வந்து நிறைய இப்போ அனிமல்ஸ் சவுண்ட்ஸ் இருக்க புக்ஸ்லாம் இருக்குது. அது வந்து புக்ஸ் ஒவ்வொரு பேஜ் டேர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அங்கே வந்து ஒவ்வொரு அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து கவுக்கு கவு இருக்க பிக்சரில் நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கவோட நாய்ஸ் வரும். கோட்டோட பிக்சர் இருக்க கோட்டோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கோட்டோட நாய்ஸ். அந்த மாதிரி சவுண்ட் புக்கில் வந்து சவுண்ட் வரனால பாப்பா வந்து இந்த அனிமல் இப்படி சவுண்ட் போடும் அந்த மாதிரி கற்றுப்பாங்க. இல்லை நாய்ஸி வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு புக் இருக்குது. அந்த புக்குமே அப்படி தான் வந்து நிறைய வந்து வெஹிக்கல்ஸ் இருக்கும். அதோட சவுண்ட்ஸ் காரோட சவுண்டு இது ப்ரெஸ் பண்ணால் இப்படி வரும், ஹார்ன் இப்படி அடிக்கும், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் டாபிக்ஸில் வந்து நிறைய இருக்குது. ஸோ வந்து இது இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட்ஸ் வந்து நம்மளும் மிமிக் பண்ணி காட்டலாம். பட் வந்து அது கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். அந்த மாதிரி சவுண்ட் புக்ஸில் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து நிறைய இப்போ ஃபேஸ்புக் பேஜஸ் ஆகட்டும் இல்லை வாட்ஸ்அப் குரூப்ஸ் அந்த மாதிரி நிறைய இதில் வந்து ப்ரீ லவ்டு டாய்ஸ் இல்லை ப்ரீ லவ்டு புக்ஸ் அந்த மாதிரி நிறைய விற்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது. ஸோ நீங்கள் அந்த குரூப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அது ஃபாலோ பண்ணி இல்லை லைக் பண்ணி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அவங்களே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ வந்து ப்ரீ லவ்டுனால அதாவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் தான் இருக்கும். ஸோ அது வந்து செகண்டாக சேல் பண்ணுறதுனால வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் மார்க்கெட் ப்ரைஸை விட. ஸோ வந்து உங்களால் நிறைய காசு கொடுத்து வாங்க முடியாது, என்னால் எல்லா புக்ஸும் வாங்க முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி எல்லா டாப்பிக்லேயும் அட்லீஸ்ட் ஒரு புக் வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க, ஒன்றுமே தப்பு இல்லை. உடனே வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு மந்த்துக்கு ஒரு புக்கு அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட போதும் தான். இல்லை ப்ரீ லவ்டு நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி வாங்கலாம், இல்லை தெரிஞ்சவங்ககிட்டருந்து வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட பாப்பாக்கு நீங்கள் வாங்கி வந்து அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாப்பாவுக்கு வந்து நிஜமாலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த புக்ஸ்லாம். இப்போ வரைக்கும் நான் சொன்னது வந்து 0 to 15 months பேபிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சரி 15 months 2 இயர்ஸ் பேபிக்கு வந்து எந்த மாதிரி புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைமில் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து மேனர்ஸ்லாம் சொல்லி கொடுக்குற டைம். ஸோ வந்து குட் ஹேபிட் சொல்லிகிட்டே வந்து போர்ட் புக்ஸ்லாம் விற்கிது, ஆன்லைன்லையும் விற்கிது. இல்லை நான் சொன்ன மாதிரி ப்ரீ லவ்டு பேஜ்லேருந்தும் நீங்கள் வாங்கலாம். இல்லை நியர்பை ஷாப்ஸ்லேயும் வந்து நிறைய புக்ஸை வந்து சீப் ரேட்லேயே விற்கும். இல்லை செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் கூட சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து குட் ஹேபிட்ஸ் புக் ஒன்று வாங்கிக்கோங்க போர்டு புக்கில். அதுக்கப்புறமா வந்து இந்த மந்த்லேருந்து நீங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து கலர்ஸ் ஷேப்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா பாப்பா வந்து நல்லாவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ரொட்டேஷனில் யூஸ் பண்ணுங்கன்ட்டு. ஒரு ரொட்டேஷனில் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ஆக்சசிபிளாக நீங்கள் புக்கை வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவ்வளோ மாதமாக நீங்கள் சொல்லி கொடுத்ததுனால வந்து பாப்பாவுக்கு ஆக்சசிபிளாக இருக்க இடத்துல வச்சிங்கன்னா பாப்பாவே எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஸோ அவங்களே எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்க திருப்புவாங்க, பார்ப்பாங்க, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ரொட்டேஷன்ஸில் புக்ஸ் வந்து அந்த இடத்துல ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா அங்கேயே வச்சு பழகுங்க. பாப்பாவே அவங்களுக்கு தேவைன்றப்போ வந்து எடுத்துப்பாங்க, இல்லை கேட்பாங்க, கேட்டு கூட எடுத்து படிப்பாங்க, அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்காக சரி இப்போ 2 to 3 இயர்ஸ் பேபிஸ்க்கு எந்த மாதிரி புக்ஸ் கொடுக்கலாம்னா வந்து ப்ரீ ஸ்கூல்ஸ்க்கு தேவையான புக்ஸ் எல்லாமே விற்குது. நர்சரி புக்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறைய விற்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இந்த ஏஜ்க்கு அப்ரோப்ரியேட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி புக்ஸும் வந்து நீங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து 2 to 3 இயர்ஸில் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து முடிஞ்சளவுக்கு எல்லா என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த புக்ஸ் படிக்கிறதுனால பாப்பாவுக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஹேபிட் ஆஃப் ரீடிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும் பாப்பாவுக்கு. டெய்லியும் படிக்கிறோம், டெய்லியும் ரொட்டீனாக நீங்கள் குடிக்கிறீங்க, அதெல்லாம் வச்சு பாப்பாவுக்கு வந்து அந்த ஹேபிட் ரீடிங் ஹேபிட் வந்து சின்ன வயசுலேயே வந்து பாப்பாங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன டெவலப் ஆகும் பார்த்திங்கன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து சோஷியல் எமோஷனல் ஸ்கில் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். இப்போது சோஷியல்னால் வந்து எல்லாருக்கூடையும் நல்லா சகஜமாக பழகிறது, பொது இடத்துக்கு இல்லை பொது இடத்துக்கெலாம் போயிட்டு எப்படி வர்றது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கற்றுப்பாங்க.
இமோஷனல் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட சந்தோஷம் துக்கம் எல்லாமே வந்து மிக்ஸ்டாக இருக்கும். எல்லா எமோஷனுமே வந்து பாப்பா வந்து கற்றுப்பாங்க. அதுக்கு வந்து இந்த புக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறோம்ன்றதுலேயும் இருக்குது. ஒரு ஸ்டோரி புக்ஸ் வந்து இப்போ சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா நம்ம வந்து ஏற்ற இறக்கத்தோட ஒரு வாய்ஸ் மாடுலேஷனோட ஒரு ஃபன்னாக எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த சவுண்ட் அந்த இதெல்லாம் வச்சுட்டு பாப்பா வந்து அவங்களோட இது வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வந்து அவங்களும் வந்து நம்ம அழுதுகிட்டே படி இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கான் அந்த மாதிரி நான் படிக்கும்போது அந்த இதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு வந்து நல்லாவே டெவலப் ஆகும். சோஷியல் எமோஷனல் ஸ்கில்லு பாப்பாவுக்கு வந்து நல்லாவே பிரெயின் டெவலப் நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்டர் நியூரல் கனெக்ஷன் வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிடும். பிரெயின் டெவலப்மெண்ட்டில் பிறந்தப்போ வந்து அந்த நியூரான்ஸ்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் படிப்படியாக இது பண்ணும்போது தான் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வரும். ஒரு 15 மந்த்ஸ் கிட்டலாம் வந்து பாப்பாவோட நியூரான்ஸ் தான் ரொம்ப நிறைய அதிகமாகிட்டுருக்கும் அந்த கனெக்ஷன்ஸ்லாம். ஸோ வந்து 0 to 15 மந்த்ஸ்க்குள்ளே அதாவது 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் எவ்வளோ சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாப்பா வந்து எல்லாமே வந்து கற்றுப்பாங்க. எல்லாமே கனெக்ட் பண்ண தெரியும் அவங்களுக்கு இதுக்கு இதுதான் அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிற ஸ்டேஜ் வந்து அந்த 0 to 2 இயர்ஸ். ஸோ வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் அந்த நியூரான்ஸ்லாம் கனெக்ட் ஆகும்போது அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயத்தை வந்து அவங்க கற்றுப்பாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பாப்பா வந்து நல்லாவே கற்றுப்பாங்க. இப்போ வந்து புக்ஸ் படிக்காத குழந்தைங்களோட புக்ஸ் படிக்கிற குழந்தைங்க வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 200 வார்த்தைகள் கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கற்றுக்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பாப்பாவுக்கு வந்து லாஜிக் ஸ்கில்லு இமேஜினேஷன் ஸ்கில்லு ரீடிங் ரைட்டிங் அனாலிசிஸ் ஸ்கில் இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து நல்லாவே டெவலப் ஆகும் இந்த ஸ்டேஜில் தான். ஸோ வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் பாப்பாவுக்கு வந்து எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறீங்க அவ்வளோவும் பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே நல்லா பெனிஃபிட்டாக அமையும். நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் ரீட் பண்ணுறதுனால பாப்பாவுக்கு வந்து இமேஜினேஷன் அண்ட் வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நம்ம இப்போ ஒரு கதை புக்கு சொல்லி கொடுத்தோம்னாலே வந்து பாப்பா வந்து இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இவங்க இதுதான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அவங்களாவே ஒன்று யோசித்து ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த க்ரியேட்டிவிட்டிலாம் வந்து இப்போ இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும்போது அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வந்து இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அந்த மாதிரி இப்படி இருக்கும் அந்த இதுவாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நல்லாவே க்ரியேட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம புக்ஸ் ரீட் பண்ணுறதுனால அவங்களோட இமேஜினேஷன் பவரும் வந்து சூப்பராக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். பாப்பாவுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனும் வந்து அட்டென்ஷன் ஸ்பேனும் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டிலாம் ரொம்பவே ரெடியூஸ் ஆகும் புக்ஸ் படிக்கிறதுனால. சில பாப்பாங்க வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்காரக்கூட மாட்டாங்க. இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும்போது ஒரு இடத்துல உட்காருவாங்க, அவங்க படிக்க படிக்க என்ன ஆகும், அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய ரிசர்ச்சர்ஸில் வந்து ரிசர்ச் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பெரியவங்களாலே இருக்க முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் வந்து நம்ம ஒரு இடத்துல உட்காந்து படித்து படித்து அந்த ஹேபிட் வரும்போது அவங்களோட ஒரு இடத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கணும், அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் வந்து ரொம்ப துரு இல்லாமல் கொஞ்சம் அடக்கி கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று மெயினாக லாஸ்ட்டாக இருந்தாலும் இது ரொம்ப 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 மெயினான விஷயம், பாப்பாவுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிவி ஆகட்டும் மொபைல் ஆகட்டும் அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இல்லை கொடுக்குறோம் இல்லை அவங்களே பார்க்குறாங்க எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம புக்ஸ் வந்து ஹேபிட் பண்ணிட்டோம்னா பாப்பா வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா இதிலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவ்வளோவா காட்ட மாட்டாங்க. ஸோ வந்து இது வந்து அதுக்கு வந்து அதுலேருந்து இதில் மீட்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இப்போது இன்னும் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணலை புக்ஸ்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணலை பாப்பா காட்டலை அப்படின்னு கவலைப்பட வேண்டாம், இனிமேலும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி வந்து பாப்பாவுக்கு வந்து இன்னும் கேட்டாக்கா வந்து 5 மந்த்ஸ்லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ள வரைக்கும் பாப்பா என்னெல்லாம் படிக்கிறாங்க என்னெல்லாம் கற்றுக்குறாங்களோ அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாகவே இருக்க போகுது. ஸோ வந்து இன்னும் லேட் ஆயிடல உங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் இன்னும் வரைக்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் பரவாயில்ல. ஸோ சின்ன பாப்பாங்க இருக்காங்கன்னா வந்து 2 இயர்ஸ்க்குள்ளே தான் வந்து ரொம்ப மேஜர் எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்கிறதுனால வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ புக்ஸ் ரீட் பண்ணி காட்டுறீங்களோ அவங்க வந்து
எவ்வளோ படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் ஆகட்டும், இல்லை ஃபோனிட்டிக்ஸ் ஆகட்டும், வொக்காபுலரி ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இப்போவே எல்லாமே சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்க படிக்கும்போது அவங்களும் இன்ட்ரெஸ்டோடு படிப்பாங்க. சில பசங்களாம் வந்து படிக்கவே இஷ்டம் இல்லாமல் படிச்சுட்டு இருப்பாங்க, எக்ஸாம்னால் பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போவே நல்லா ஃபன்னாக ஒரு சந்தோஷமாக புக்ஸ்னால் வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் புக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும். அவங்களோட ஸ்கூல்ஸ் ஸ்டடீஸ்லாம் போகும்போது வந்து நீங்கள் வந்து ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம், அவங்களே இன்ட்ரெஸ்ட் காட்டி அவங்க ஓனாகவே படிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து புக்ஸ் வந்து இப்போதுலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயந்தான். நான் வந்து என்கிட்ட இருக்க புக்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மை ஃபஸ்ட்டு லைப்ரரி ஆஃப் புக்ஸ் தான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். அதாவது இந்த புக்கோட இதுவே வந்து எப்படின்னா வந்து மை ஃபஸ்ட் லைப்ரரி தான். ஸோ வந்து இது வந்து ஆன்லைனில் கிடைக்குது. நான் வாங்கினது வந்து 10 books இருக்கிறது வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இது இன்னும் வரைக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். மை ஃபஸ்ட் புக் ஆஃப் ஏபிசி, நம்பர்ஸ், ஷேப்ஸ், கலர்ஸ், அப்புறமா வைல்ட் அனிமல்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே கவர் ஆகிருக்கும். இப்போ நான் ஒரு புக் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து ஃப்ரூட்ஸ் தான். இதில் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே கவர் ஆகிருக்கும். ஆப்பிள், ஆரஞ்ச், அதுக்கப்புறமா வாட்டர் மெலான், கோகோனட், பனானா, பைனாப்பிள், பீச், மேங்கோ, அந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து கவர் ஆகிருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு சைடில் வந்து ஒரு பிக்சர் இருக்கிறது தான் இருக்கும். ஸோ வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாப்பா வந்து அட்டேஷன் எங்கேயுமே திரும்பாமல் நல்லா பிரைட் கலர்ஸ் இருக்கிறனால இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. பெருசாக ஒரு பிக்சர் மட்டும் ஒரு சைடில் இருக்கிறனால வந்து அவங்க கற்றுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய பிக்சர்ஸ் கொச்சன்னு இருந்தால் வந்து 5-6 months நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க போர்ட் புக்ஸ் வந்து இந்த மாதிரி புக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கொச்சை கொச்சம்னா அவங்களால பார்க்க முடியாது, கற்றுக்க முடியாது. கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா பரவாயில்ல, பட் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி புக்ஸ் தான் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நர்சரி ரைம்ஸ் புக் நான் வாங்கினேன். இதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பேடட் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு புக்கு இது ஃபுல்லுமே போர்ட் புக் தான். இதில் வந்து எல்லா இதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லா நர்சரி ரைம்ஸுமே கவராக இருக்கும். என்னோடய பாப்பாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட் பேபிக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஃபேவரெட். அவரே சொல்வார் பாபா ஷிப் அப்படின்னு சொல்லுவார். அவர் எங்கே இருந்தாலும் வந்து நான் வந்து இதுலேருந்து ஏதாவது ரைம் சொல்லிட்டு இந்த புக்ஸ் வச்சிட்டேன்னா எங்கேருந்தோ ஓடி வந்துடுவார். அவரோட ஸ்வீட் மெமரிஸ் ஆஃப் அத்விக் பாலாவில் வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் டிவி கிட்டே போயிட்டார். ஆக்சுவலி நாங்கள் டிவி பார்க்கல, வீட்டில் இருந்தவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க போய் நின்றுட்டு இருந்தார் ரொம்ப கிட்ட. ஸோ வந்து இந்த புக்கை நான் கீழே வச்சுட்டு நான் வந்து கூப்பிடுவேன், பாபா பிளாக் ஷிப் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஞாபகம் இல்லை ஏதோ ஒரு ரைம் சொல்லி கூப்பிட்டோடனே திரும்பி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து வருவார். அப்போ தான் நடந்து வர ஸ்டேஜ், அப்படியே மெல்லாம் நடந்து வந்து இந்த புக்கை வந்து எடுப்பார். ஸோ வந்து அந்த மாதிரியும் ஸ்க்ரீன் டைம்லேருந்து பாப்பாவை டைவெர்ட் பண்ணுறதுக்கு புக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பாப்பாங்க வந்து ஈஸியாக டைவெர்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பாபா பிளாக் ஷிப், ஹம்டி டம்டி, அப்புறமா ட்யூங்கிள் ட்யூங்கிள் லிட்டில் ஸ்டாரு, அதுக்கப்புறமா 1-2 Buckle Mesh Shoe, ஜாக் அண்ட் ஜில், ரெயின் ரெயின் கோவாவே, அதுக்கப்புறமா வந்து டெடிபியர் டெடிபியர் இருக்கும், அப்புறமா எம்ஏ லிட்டில் டீபாட், அதுக்கப்புறமா மேரியாடே லிட்டில் லேம், ஜானி ஜானி எஸ் பாப்பா, அப்புறமா ஹிக்கரி டிக்கரி டாக். ஸ்க்ரீன் டைம்லேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஸ்க்ரீன் டைம்லேருந்து பாப்பாவும் நல்லாவே வந்து நம்ம வந்து குறைக்கலாம், பாப்பாவுக்கு வந்து புக் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட மதர் டங் பார்த்திங்கன்னா வந்து ஹிந்தி தான். ஸோ வந்து அதர் லாங்குவேஜ் வந்து அவங்க கற்றுக்கிறது கொஞ்சம் இது தான். வீட்டில் வந்து எப்போவுமே ஹிந்தி பேசுவோம். இங்கிலீஷ் புக்ஸ்லாம் இருக்குது, போர்ட் புக்ஸ் ஆகட்டும் எந்த புக்காக இருந்தாலும் மோஸ்ட்லி இங்கிலீஷில் இருக்குது. தமிழ் வந்து அவ்வளோவா அவங்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால வந்து தமிழ் போர்ட் புக் வாங்கினேன். இதை அவர் ஆக்சுவலி ஃபஸ்ட் பேஜ் வந்து அவர் கிழிச்சிட்டாரு, தமிழ் மலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து அம்மா ஆடு ஈ இலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வந்து கவர் ஆகியிருக்கும். ஃபுல்லாக அக்கு வரைக்கும் கவர் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா வந்து மெய் எழுத்துக்கள் சொல்லிட்டு இக்கி இங்கிச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு கொக்கு, சிங்கம், தச்சர், இஞ்சி அந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கும். இந்த போர்ட் புக் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து தமிழும் கற்றுப்பாங்க. சில வந்து தமிழ் ஸ்டோரிஸும் நீங்கள் சொல்லலாம், இல்லை ஸ்டோரி புக்ஸ் வாங்கியும் சொல்லி கொடுக்கலாம். நீதி கதைகள் அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பஞ்சதந்திரா புக்ஸ் அது இங்கிலீஷில் ஆகட்டும், இல்லை வந்து தமிழில் வந்து பீர்பால் கதைகள்
அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இது பண்ணிங்களாம். பண்ணிங்கன்னா வந்து அதர் லாங்குவேஜ் வந்து 2 இயர்ஸ்க்குள்ளே சொல்லிக் கொடுத்தா ஒரு 1.5 லேருந்து 2 இயர்க்குள்ளே அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜும் பாப்பா வந்து கற்றுப்பாங்க, அவங்களுக்கு புரியும், நல்லாவே பேசவும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. எப்படியும் ஸ்கூல் போனால் தமிழ் கற்றுக்க தான் செய்வாங்க. பட் இப்போ கொரோனா டைமு ப்ளே ஸ்கூல்லும் சேர்க்க முடியாது. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டில் தமிழும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருங்க. பாப்பா வந்து இந்த வயசில் வந்து 3 லாங்குவேஜ் கற்றுப்பாங்களா? 3 லாங்குவேஜ் இல்லை, 10 லாங்குவேஜ்னா கூட வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தாலும் பாப்பா வந்து நல்லாவே கற்றுப்பாங்க, கிராஸ் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் இப்போவே சொல்லி கொடுத்தீங்கன்னா வந்து பாப்பா வளரும்போது 3 லாங்குவேஜும் வந்து நல்லாவே பேசுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போவே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃப்ரண்ட் பேஜ் பாப்பா கிழிச்சிட்டான். இது வந்து ஆல் இன் ஒன் போர்டு புக்கு, இதில் வந்து எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இது வந்து ஒரு 1 இயருக்கு மேலே, ஒரு 1.5 ஏஜ் கிட்ட வந்து இது யூஸ் பண்ண ஆரம்பித்தா வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 இயர் மேலேருந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபாபெட்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க இது இங்கிலீஷில், நெக்ஸ்ட்டு வந்து ஹிந்தியில் கவர் பண்ணியிருப்பாங்க, அதுவும் ஒரு 2 பேஜ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்பர்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க, இந்த பேஜில் 1 to 10னா இந்த பேஜில் 11 to 20 இருக்கும். அப்புறமா கலர்ஸ், ஷேப்ஸ், இங்கே வந்து பாடி பார்ட்ஸ் இருக்கும். அப்புறமா வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும், அந்த சைட் டொமஸ்டிக் அனிமல்ஸ். அப்புறமா வந்து பேர்ட்ஸு, வாட்டர் அனிமல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கிள்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, ஃப்ளவர்ஸு. அப்புறமா வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்கும், பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப், பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு வந்து அவர் ஹெல்ப்பர்ஸ் சொல்லிவிட்டு டாக்டர், ஃபயர்மேன், டீச்சர் அந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. ஃபெஸ்டிவல்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபெஸ்டிவலுமே கவர் பண்ணியிருப்பாங்க இதில். நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் இருக்குது, அந்த சைடு வந்து வேர்ல்டு மானுமெண்ட்ஸ் என்னென்ன, தாஜ்மஹால் அந்த மாதிரி வந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அவர் கரன்சி சொல்லிவிட்டு இப்போ நியூவாக வந்திருக்க இந்த கரன்சி 2000 நோட் எல்லாமே 500 and 2000 நோட்ஸ் வந்து இதில் கவர் ஆகிருக்கு. இப்போது தான் ரீசெண்டாக, ஐ மீன் அவன் பிறந்ததுக்கப்புறமா ரீசெண்டாக ஒரு 1 இயர்க்குள்ள அப்போ வாங்கினால வந்து இதில் வந்து 2000 ருபீஸ் நோட்டே இருக்கும் கரன்சியில். நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் எம்ப்ளம்ஸ் சிம்பிள்ஸ்லாம் இருக்கும் இதில். இங்கே வந்து கிரேட் லீடர்ஸ்லாம் இருக்கும். இங்கே வந்து ஸ்டோரிஸ், மாரல் ஸ்டோரிஸ் ஒரு 2 ஸ்டோரி கவர் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ரைம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 3 ரைம்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. பாபா ஷிப் அண்ட் ஜானி ஜானியஸ் பாப்பா அவருக்கு நல்லாவே தெரியும். ஜானி ஜானியஸ் பாப்பா சொல்லிவிட்டு அவரே ஹாஹாஹா ஓப்பன் யூர் மவுத் ஹாஹாஹான்னு சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ வந்து அவருக்கு வந்து 2 இயர் 3 மந்த்ஸ் ஆக போகுது. அவரே வந்து எங்கேயாவது ஒழிஞ்சிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு உக்காண்ட்ருந்தாரா ஜானி ஜானி ஆஹாஹா ஆஹாஹா அப்படின்னு பண்ணுவார். அப்போவே தெரிஞ்சிடும் என்னோ ஒழிச்சு வச்சு வாயில் போட்டு சாப்பிட்டுட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட எல்லா ஸ்கில்ஸுமே வந்து நல்லாவே சூப்பராக டெவலப் ஆகும் இதனால். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவரே வந்து என்னோடய பெரிய பையன்லாம் வந்து அந்த புக் எடுத்துக்கொடு, இந்த புக் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணி உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும். பாப்பாங்க வந்து இனிஷியலாக வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்லாம் இல்லை, அவங்க கேட்குறதையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஒரே புக்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண சொன்னாலும் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம், தப்பே இல்லை. அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு தான் காட்டுது. அவங்களோட ரீடிங் ஸ்கில்ஸும் வந்து சீக்கிரமாக டெவலப் ஆகும், இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது பேபிஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.